శ్రీ గురుభ్యో నమః. జయాది హోమం. இந்த ஜயாதி ஹோமங்கிறது மற்ற ஹோமங்கள் மாதிரி தனித்து செய்யப்படக்கூடிய விஷயம் அல்ல நண்பர்களே. இது சிலர் தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு உபஹோமம். அதாவது வேற ஏதாவது ஒரு ஹோமத்துக்கு, அது காமியார்த்தமாக இருக்கலாம் அல்லது வேற விதமான ஹோமங்களாக கூட இருக்கலாம். சில 40 சம்ஸ்காரங்களை விதிச்சிருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு உபநயனம், சோள கர்மா அதுக்கு முன்னாடி செய்யக்கூடியது, இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கக்கூடிய பிரதான ஹோமங்கள் இருக்கு இல்லையா. அந்த ஹோமங்கள் அதற்கு அங்கமாக வரக்கூடியதான் இந்த ஜெயாதி ஹோமம். அதாவது ஹோமத்தினுடைய ஒரு உபஹோமம் அல்லது ஒரு ஹோமத்தினுடைய அங்கமாக வரக்கூடிய ஹோமம் தான் இந்த ஜெயாதி ஹோமங்கிறது. இப்போ எல்லா ஹோமத்திலையுமே அது காமியார்த்தமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நமக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒரு சம்ஸ்காரத்தில் வரக்கூடிய ஒரு ஹோமமாக இருக்கலாம். அந்த தனிப்பட்ட நபருக்கு யார் செய்கிறாரோ, அது யார் உத்தேசித்து செய்கிறாரோ, அவங்களுக்கு நன்மை உண்டாகிறது, பல பிராப்தி கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, உலக நன்மைக்காகவும் லோகக்ஷேமார்த்தமாகவும் நிறையா பிரார்த்தனைகள் இருக்குது. எல்லா ஹோமத்திலையும் அநேகமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஜயாதி ஹோமத்தில் குறிப்பாக விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம ராஷ்டிரம் தேசத்தை ஆளக்கூடிய ராஜா, அந்த நாட்டினுடைய குரு, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ராஷ்டிரம் க்ஷேமமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், எல்லா வளமும் பொருந்தி நாடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணுங்கிற பிரார்த்தனைகள் கொட்டி கிடக்கின்றன இந்த ஜெயாதி ஹோமத்தில். அதே மாதிரி தனிப்பட்ட நபருடைய விருத்திக்காக இக பர சௌக்கியத்திற்காகவும் நிறைய பிரார்த்தனைகள் அடங்கியிருக்கு. இதனுடைய சங்கல்பமே பார்த்தோம்னா, ஒரு ஹோமத்தில் ஹோமம் முடிஞ்ச அப்புறம் கடைசியில் வரும் இந்த ஜெயாதி ஹோமம். ஏதத் கர்ம சமிருத்தியர்த்தம் ஜெயாதி ஹோமம் கரிஷியே, அப்படி தான் ஜபமே சங்கல்பமே இருக்கு எடுத்திருக்கு. எந்த ஹோமமானது செய்யப்பட்டுள்ளதோ அந்த ஹோமத்தினுடைய பல பிராப்தி பூர்ணமாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையும் இந்த ஜெயாதியில் இருப்பதனால், எல்லா ஹோமத்தினுடைய முடிவாக இந்த ஜெயாதி ஹோமம் சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே. அந்த ஜெயாதி ஹோமத்தை இப்போ முழுமையாக பார்த்துடலாமா? இதை செய்கிறவர் யாருங்கிறல, ஜென்ரலாக வாத்தியார் சொல்லுவார், பதம் பதமாக பிரித்து சொல்லுவார், கர்த்தா செய்வார், அல்லது வாத்தியாரே நமக்காக செய்வார், ஆச்சாரியம் வந்து வாங்கிட்டு பவர்ஃபட்டன் வாங்கிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகக்கூடிய இந்த ஜெயாதி ஹோமத்தை யார் தான் செய்கிறார்? மகாபெரிவால் அடிக்கடி சொல்லுவார், வேத பாடசாலையில் சேர்ந்து படிக்காவிட்டால் கூட லௌகீகத்தில் இருக்கிறவா வயசான பிறகாவது வேதம் கற்றுக்கலாம், கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணிருக்கா இல்லையா மகா பெரியவா. அம்மாதிரி பல பேர் இப்போ வேதம் கற்றுன்ருக்கா, உங்களுக்கே தெரியும் பல ஊர்களில். எங்கிட்டே கிட்டத்தட்ட பேட்ச் பேட்சாக நிறையா பேட்சை கற்றுன்ருக்கா தொடர்ந்து பல வருஷங்களாக. இவர் 2013 எங்கிட்ட வேதம் கற்றுக்க வந்தார். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறார். அவர் ஒரு அவர் இல்லத்தினுடைய கிரகத்தினுடைய ஒரு விசேஷத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் அவரே ஜெயாதி ஹோமம் பண்ணார். அதை பார்ப்போம்மா, ஜெயாதி ஹோமத்தை பாருங்களேன். இந்த ஜெயாதி ஹோமம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதை நம்ம பார்ப்பதே நமக்கு புண்ணியம். அந்த மந்திரங்களை கேட்பதே, சிரவணம் பண்ணுவதே புண்ணிய பிரதானமாகும் நண்பர்களே. ஜெயாதி ஹோமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, வெரி பவர்ஃபுல். அந்த ஜெயாதி ஹோமத்தை முழுமையாக பார்த்துடலாம். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 58 ரிக்குகள் ஆகுத்தி வர்றது, 58 சுவகாரம். ஆபஸ்தம்பருக்கும் போதாயினருக்கும் கொஞ்சம் கூட இருக்கு, ஆனால் பொருவாக ஆபஸ்தம்பதியில் 58 இருக்குன்னு சொல்கிறேன்.
இல்லையா? அதை பார்த்துடலாமா? இப்போ எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு வேத மாதா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண
అప్సరోభ్యః ఇదం నమః.